27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கறாங்களே மூவிவுட் ஓடிடில ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல. வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியலங்க. 2.5 மணி நேரம் உட்காந்து பாத்துட்டு வந்திருக்கோம், ஒன்றும் படம் புரியல. ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு கதை எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க, பட் பெருசா செட் ஆகல. ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா இருந்தது. அதே மாதிரி செல்வா சார் வந்து, செல்வா சார் அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. முக்கியமாக ரொம்ப நாள் என்ன சொல்றது, ஜித்தன் அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரியல, மேபி சொல்கிறபடி ஜித்தன் ரமேஷ் அந்த அதுக்கப்புறம் இந்த படம் நல்ல பேர் வாங்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து தொடர்ந்து வந்து முஸ்லீம்களை வந்து தவறாக வந்து தொடர்ந்து வருது, அந்த மாதிரி தான் நினச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் வந்து இது வேறு டிஃப்ரெண்ட்டான படம், முஸ்லீம் கேரக்டர் தான். பட் ஆனால் கேரளா ஸ்டோரி வந்து முஸ்லீம் வந்து தவறாக காட்டல. மூவி வந்து ரியலாக குட்டாக, ரியலாக சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏன்னா இப்போது நம்ம நிறையா படம் பார்த்துருப்போம், சொசைட்டிக்கே தேவையில்லாத படங்கள்லாம் நிறையா வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போன வாரம் வந்து உங்களுக்கு கேரளா ஸ்டோரி வந்துச்சு, அந்த மாதிரி இருந்துருமோன்னு நான் பயந்து தான் இந்த படத்துக்கு வந்தேன். பட் உண்மையிலே கேரளா ஸ்டோரி மாதிரி கிடையாது. இது முஸ்லீம்ஸ், முஸ்லீம் கம்யூனிட்டியை வந்து ஒரு ஹேட்ரேட் பண்ணுற மாதிரிலாம் இந்த படம் கிடையாது. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்போத்தி கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுமே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போக ஆரம்பித்த பெண்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஆப்லாம் இருக்கலாம், அந்த இதெல்லாம் மாட்டிக்கிறாங்க. அதை யார்ட்டையும் சொல்ல முடியாமல் இருக்காங்க. லாஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் இதே சொல்லி முடிக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. தியேட்டர் மால் சீன் வரும், அந்த பிஜிஎம் செமையாக இருந்துச்சு. படம் வந்து நடுவில் எங்கேயாவது லேக் இருக்கா இல்லை? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகும், செகண்ட் ஹாஃப் ஓகே. ஆ, நல்லா இருந்துச்சுண்ணா. அவங்க ஆக்டிங் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த எமோஷனல் சீனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவரை சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. இல்லை இல்லை, ஸ்டார்ட் அவர் ஃபேஸை ரிவீல் பண்ண மாட்டாங்க அவ்வளோ. நமக்கு ஒரு ஒரு சீன்லேயே தெரிஞ்சிடும் அவர் செல்வராக வந்தா அப்படின்னு. ஆனால் அவருக்கு லாஸ்டில் தான் அவர் செல்வராகன்ற ஃபேஸே காட்டுவாங்க. ஆனால் அது ஃபேஸ் காட்டாமே அவருக்கு நல்லா அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படம் சீரியஸாக இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான படம் தான். ஒரு 10 வாட்டி இதை 10 ரிவியூவில் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறது எனக்கு வருமா இருக்குது. பட் படம் தரமாக இருக்குது, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இந்த காலத்து ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் என்னென்னமோ படம் பார்க்குறாங்க, அது இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்க்கலாம். முக்கியமாக இந்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அந்த தப்பு பண்ணிட்டு பிறகு சில பேர் முடிப்பாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டுமே, தெரியாமல் பண்ணிட்டுமே அப்படின்ட்டு. அவங்க பண்ணிவிட்டு சூசைட் பண்ணிவிட்டு சாகிறது அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது இப்போ இந்த ஜென்ரேஷனில். ஸோ அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்ன்றதையும் கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட இந்த கூட்டம் இல்லை ப்ரோ, உங்களுக்கு தான் இந்த கூட்டம் ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஜஸ்ட் ஏன்னா நல்லா இருக்குது ப்ரோ படம், தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபர்ஹானான்ற மூவி அந்த நேம் வந்து வச்சது எதுக்காகனா, ஒரு முஸ்லீம் பொண்ணு வேலைக்கு போகிறாங்க, ஸோ அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க பேர் தான் டைட்டிலாக வச்சிருக்காங்க. இந்த கான்ட்ரவர்சிலாம் எதுவுமே கிடையாது படத்தில். ஃபேமிலி ஆடியன்ஸாக தாராளமாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஹானா மூவி நல்லா இருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆக்டிங்லாம் ஆ சமயம் பண்ணியிருக்காங்க, கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன். செல்வராகவன் வேறு படத்தில் கடைசி பத்து வரான் ப்ரோ. அவர் கதையோட ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 25-30% வராரு. ஃபேஸ் தான் ரிவீல் பண்ணல, அவரோட வாய்ஸ் வந்து எல்லாம் மூவியில் ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மேரீட் ஆன பொண்ணா, தயவுசெய்து உங்கள் ப்ராப்ளம்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மேரேஜ் ஆகாத பொண்ணா நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த மாரல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் எவ்ரி ஒன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சார் பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன சொல்லுறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் மனுஷன் வராரு, ஆனால் அது வரைக்குமே மிரட்டியிருக்காருன்னு சொல்லலாம் அவர் வாய்ஸை வச்சு. ஏன்னா இது படமே எப்படின்னா ஒரு ஒரு பிபிஓ கால் சென்டர் மாதிரி தான், ஒரு சாட் சர்வீஸில் வந்து எப்படி டீல் பண்ணுறாங்கன்றது. ஒரு சைக்கோ கிட்ட மாட்டின பொண்ணோட ரோல் தான் இது. செல்வராகவன் வந்து பின்னி பெடல் எடுத்துருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பை. எப்படி த்ரில்லர் ஜானரில் எடுத்துருக்காங்களா, என்ன ஜானரில் எடுத்துருக்காங்க? த்ரில்லரில் கொண்டு போயிருக்காங்க, இல்லை ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க, பட் லைஃப் ரியாலிட்டியாக பேசியிருக்காங்க. இந்த படம் வந்து கேரளா ஸ்டோரிஸ் அந்த சப்ஜெக்ட்லேருந்து இதுவும் இந்த மாதிரி இருக்குது போயிட்டு இருந்துச்சு. ஸோ இல்லை இல்லை அப்படி கிடையாது.
நம்ம அதான் நம்மளோட ஸ்டைல் ஆஃப்ல வந்து நிறைய முஸ்லீம்ஸ் எடுக்கிறது இல்லை, மேபி மலையாளிஸில் நிறைய எடுக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த கம்பேரிசன் வரலாம். ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக கிறிஸ்டின்ஸ் அண்ட் இந்துஸ் எடுக்கிறோம், முஸ்லீம்ஸ் ரொம்ப என்ன சொல்கிறது சப்போர்ட்டிவாக நம்ம சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஒரு மூவியில் வந்து இப்படி கொண்டு போகும்போது நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு மூவி வந்து கான்ட்ரவர்சியாகி இதுவும் வந்து ஒரு முஸ்லீம் பேஸ்டான மூவியாக இருக்குது, அந்த மூவி மாதிரியே இருக்கா இல்லை? அந்த ஒரு ரெண்டு மூணு சீன் வரும் அவ்வளோதான், அது கூட எடுத்துக்கலாம். அந்த படத்தில் அந்த சீன் வைக்காமல் அது எதுவும் வச்சாங்கன்னு தெரியல. நடுவில் எங்கேயாவது லேக் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே லேக் தான். மியூசிக் நான் செகண்ட் ஹாஃபில் ஒரு மியூசிக் வரும் ஒரு மாலில். ஸோ மால் அந்த பீஜம் செம்மையாக இருந்தது, அந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் அந்த பரபரப்பாக போகிற அந்த இதுக்கும் நல்லா இருந்துச்சு. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம போராக போச்சு, என்ன படமே புரியல. செகண்ட் ஹாஃப்லேருந்து சூப்பராக போச்சு படம். பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னடா இது அப்படியே போரிங்காக போகிற மாதிரி, செகண்ட் ஹாஃப்ல வந்து டைம் போகிறதே தெரியல. அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா எடுத்துன்னு போய் தான், மியூசிக்காக இருந்தாலும் சரி எல்லாம் நல்லா இருக்கும். ஆக்டிங் வைஸ் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பயங்கரமாக இருந்து, படம் பரன் போயிட்டே இருந்து, படம் போனதே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம். ஆனால் கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக ஸ்லோவாக மாதிரி இருந்தது. ப்ளஸ் ஆக்டிங் வைஸில் நம்ம செல்வராகவன் சாரோட ஒரே ஒரு அவர் வாய்ஸை வச்சு பாதி படத்தை கிராஸ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க படத்தை. என்ன ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் வாய்ஸ் கேட்டவனே இவரு தான் தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பேன் எப்போ ஒரு மூஞ்சை காட்டுவாங்க மூஞ்சை காட்டுவாங்க வெயிட் பண்ணி. அவர் மூஞ்சை காட்டும் போது அவர் கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல காட்டுவாங்க, ஒரு அந்த இடம் சொல்ல விரும்பல. அவர் வாய்ஸ் தான், அவர் மூஞ்சை காட்டல. ஆனால் அந்த இடத்துக்கே பயங்கரமான கிளாப்ஸு, பயங்கரமான சத்தம். தேட்டர்லேருந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தோம், அந்த கொஞ்சம் பேர் அவ்வளோ சத்தம். ஆனால் தேட்டர்லாம் ஃபுல்லாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். மகமே எல்லாம் வந்து பார்க்கலாம், அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் வந்து கால் சென்டரில், அதாவது நான் கால் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கனால என்ன ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெண் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வராங்க அப்படின்னு காட்டுறதுல கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராக எடுத்துருக்காங்க படம். இல்லை நாங்கள் செல்வராகவன் சைக்கோ மாரி பண்ணியிருக்காரு, வாய்ஸ் மட்டும்தான் வரும். லாஸ்ட் 10 மினிட்ஸ் நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்குது படம். மியூசிக் வைஸ் எல்லாம் நல்லா இருக்கு பிரதர். நடுவில் லேக் ஏதாவது? லேக்னா அந்த பேசுகிற கான்வர்சேஷன் மட்டும் லேக் ஆகும், மற்றபடி எல்லாமே கிளியராக இருக்குது. பார்க்கலாம். இல்லை இப்போ நம்ம கான்ட்ரவர்சி இல்லைங்க, நான் கேரளா ரிவ்யூக்கு நான் கொடுத்துருக்கேன், அந்த படம் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்த படம் பார்க்கலாம். கால் சென்டரில் ஒர்க் பண்ணுங்க ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஆ மியூசிக்கும் இப்போ ஒரு இன்டர்வல் சீனுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இன்டர்வல் சீன் இருக்கும், அந்த இன்டர்வல் சீனுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த சீன் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கியிருக்காரு, உங்களுக்கே வந்து இன்டர்வெலுக்கு அப்புறமா என்னடா நடக்க போகுது அப்படின்ற ஒரு இதை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ மியூசிக் எவ்ரி திங் இஸ் குட். ஆ படத்தில் லேக்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சீன்ஸ்ன்ற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிபிஓ கால் சென்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க தான் பாதி பேர் இருப்போம், அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சீன்ஸ் தான் அதெல்லாம். அது வந்து ரொம்ப லேக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுன்ற ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலாக ஃபாஸ்ட்டாக போகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ பெருசாக நெகட்டிவ்ஸ் இல்லை ப்ரோ உங்களுக்கு. படம் இஸ் ரியலி எக்ஸ்ட்ராடினரி குட். ஃபேமிலிஸோட பார்க்கலாம், உங்களுக்கு வந்து வல்கர் சீன் ஏ ப்ளஸ் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு ஃபேமிலிஸோட இது இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டாக நீங்கள் எப்படி இருக்கணும், ஒரு ஒய்ஃப்க்கு எப்படி மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக இந்த படம் சேர்ந்தே பார்க்கலாம். இட்ஸ் அ ரியல் குட் மூவி. ப்ளஸ்னா ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கும். ப்ளஸ் எந்தமே ஒரு மொக்க சீன் எதுவுமே கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்து படம் பார்த்துட்டே இருக்கலாம். படம் பார்க்கும்போது ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண மாட்டீங்க, நல்லபடியாக படம் மூவ் ஆகுது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு போர் அடிக்காது, எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. ஓகே. ஆனால் ஆக்டிங் வைஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் வேறு லெவல் பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் அவங்கள தவிர மற்ற எல்லா கேரக்டரும் எப்படி ப்ரோ இருக்குது? ஜித்தன் ரமேஷ் சொல்லணும் ப்ரோ. ஜித்தன் ரமேஷும் ப்ளஸ் இவர் நம்ம செல்வராகவன் சாரும் சொல்லணும், ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் சாருக்கு பேக்ரவுண்ட்லாம் காமிச்சிருக்காங்க, ஃபேஸ் காட்டல, அவர் ஃபேஸ் மூலயமா எந்த ரியாக்ஷனும் கிடையாது. பட் ஆனால் அவர் வாய்ஸ் மூலயமா பதிச்சிட்டாரு, செம்மையாக இருக்கு படம். ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. இந்த கான்ட்ரவர்சிலாம் கிடையாது, ட்ரெயிலரில் காமிச்ச மாதிரி ஒரு 18+ கூட கிடையாது, நல்ல படம் ப்ரோ, தாராளமாக பார்க்கலாம். ஆக்டிங் வைஸ் வந்து எப்படி இருந்த படம்? எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. நடுவில் ஒரு பேட்ச், அந்த ஒரு சீனில் வந்து ஒரு லேடி ஒரு டைலாக் பேசுவாங்க, பீச்சுக்கு போகலாம், அந்த சீன் மட்டும்தான் ஒரு மாதிரி நான் சிங்கில் இருந்துச்சு, சிங்கா ஒரு மாதிரி தனியாக. மற்றபடி எல்லாமே ஒரு ஒரு ஃப்ளோவில் ரியல் லைஃப்பில் நடக்கிறது அப்படியே போயிட்டு. படம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேகிங்காக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. லேகிங்லாம் இல்லை ப்ரோ, நிறைய ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோதான் மேட்ரு. அவங்களுக்கு விஷுவல்ஸ் நிறைய போயிட்டே இருக்கிறதுனால அவங்க அப்படியே கண்ணுக்கு வேலை நிறைய கொடுக்கும், அதனால இப்போ லென்த்தாக போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். மியூசிக் வைஸ் படம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. படத்தில் நடுவில் லேக் ஏதாவது இருந்ததா? இல்லை ப்ரோ, அந்த இடத்துலலாம் மியூசிக் அண்டு செல்வா சார் பார்த்து பார்த்துட்டு மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓரளவு படம் வந்து தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கு. ஆ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ரன்னிங் அது நல்லா ஓடும் ப்ரோ. ஓகே. அவர் ஃபேஸ் ரிவீல் பண்ணுற சீன்லாம் ரொம்ப தாறுமாறாக இருந்தது. சரியா செல்வராகவன் சாருக்கு முக்கியமாக இந்த ரோலை வேறு யாருக்கு தான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் அவருக்கு நறுக்குன்னு இருந்தது சொல்லப்போனால்.
ஆக்டிங் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா எல்லா படமே செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் அவங்க லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின் சொல்லுவேன். முக்கியமாக ஜித்தன் ரமேஷ் சாருக்கு வந்து சீரியஸாக அவர் இந்த மாதிரி கதையை செலக்ட் பண்ணி பண்ணால் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். சீரியஸாக ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு ஜித்தன் ரமேஷ் சார். எல்லாருமே பார்க்கலாம். இப்போ இங்கே நிற்கிறீங்களே நீங்களும் நம்ம ஜென்ரேஷன் தான், நீங்களும் மறக்காமல் அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். 27 paisa எதாவது கிடைக்குமா? ஆ கிடைக்கும், மூவிவுட் ஓடிடி. ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 paisa தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம்ல இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 paisa, ஒரு வருஷம் 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.